Friends, this is Shobha from Krishobha Academy. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் 10 டேஸ் கொண்டான ஸ்டடி பிளான் ப்ளஸ் எப்படி வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 டேஸ் ஸ்டடி பிளானில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து க்ரீன் லெசன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த டோட்டலாக நம்ம க்ரீன் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 பாடங்கள் வந்து க்ரீன் லெசன்ஸில் நான் கொடுத்துருப்பேன், சரிங்களா? அந்த 26 பாடங்கள் வந்து உங்களுக்கு இந்த 10 டேஸ் நெக்ஸ்ட் 10 டேஸ் பிளானோடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். வாங்க, எப்படி வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ப்ளஸ் புதுசாக படிக்கிறதுக்கும் எப்படி நீங்கள் அலோகேட் பண்ணி படிக்கணும் அப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு லெசனை நம்ம படிக்கிறோம், அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ரிவிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் நேற்றே வந்து ஒரு வீடியோ பதிவில் நான் கொடுத்து சொல்லியிருந்தேன், நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது மறந்து தான் போகும், ஒரு லெசன் எடுத்தால் மறந்து தான் போகும். ரிவிஷன் வந்து கண்டினியூஸ் ரிவிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த பாடம் வந்து அந்த பாடத்தில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ ரிவிஷனுக்கு நான் டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 6 ஹவர்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே 2 ஹவர்ஸு, இங்கே 4 ஹவர்ஸ்ன்ட்டு 6 ஹவர்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், சரிங்களா? அப்போது இந்த 6 ஹவர்ஸில் நம்ம ரிவிஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு நம்ம 2 ஹவர்ஸ் வந்து டைம் ஒதுக்குங்க ரிவிஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து 4 ஹவர்ஸ் வந்து புதுசாக படிக்கக்கூடிய பாடத்துக்கு வந்து 4 ஹவர்ஸ்ன்னு ஒதுக்குங்க. இப்படி நம்ம ரிவிஷனுக்கும் ஸ்டடி டைம்க்கும் நம்ம ஒதுக்கி நம்ம படித்தா மட்டுமே வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம ரிவிஷனும் அழகாக பண்ண முடியும், அதே மாதிரி புதுசாக இருக்க பாடங்களையும் வந்து அழகாக படித்து நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த இதுவில் வந்து என்னென்னலாம் வந்து நம்ம என்னென்ன பாடங்கள்லாம் இந்த இதுவில் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது நாளையிலேருந்து போட்டிருக்கேன் இந்த ரிவிஷன் பிளான் வந்து உங்களுக்கு நாளையிலேருந்து வரும். ஓகேங்களா? நாளையிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து நாளையிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். நாளைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து 7th and 11th standard வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ரெண்டுமே நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். குரூப் 4ஆக இருந்தீங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 ரெண்டு பேருக்குமே சரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 11th நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா 7th. குரூப் 4க்கு மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 7th இன் அண்ட் அவுட் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து விஜயநகர் பாமரி அரசும் 11th and 7th standardல கவர் ஆகுது. அது நெக்ஸ்ட்டு பாடமாக படிப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 19th இன்னொரு லெசன் ஜியாகிரஃபிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 20th அன்னைக்கு என்ன படிப்போம்னா 20th, 21, 22 இந்த மூணுமே வந்து எக்கனாமிக் பாடம் தான். ஓகேங்களா? 11th எக்கனாமிக்ஸ் தான். இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணும். ஸோ இந்த 6 பாடம் தான் வந்து இந்த வீக்கில் அதாவது நெக்ஸ்ட் 10 டேஸ் பிளானில் நீங்கள் படிப்பீங்க. கூடவே ரிவிஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 20 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், லெசன்ஸ் வந்து 20 லெசன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 10 டேஸ் ஸ்டடி பிளான்ட்டு 20 லெசன்ஸ் வந்து ஜிகேயில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அந்த 20 லெசன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 8 லெசன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு நீங்கள் படிப்பீங்க. கூடவே வந்து தமிழ், 6th தமிழ் வந்து ஃபுல் ரிவிஷன் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? கூடவே புதுசாக என்ன தமிழ் டாபிக் படிப்பீங்கன்னா 8th ஃபஸ்ட்டு டேர்ம் 3 லெசன். ஓகேங்களா? ஸோ 3 3 நாள் அப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளான் எப்படி 3 நாள் 3 நாள் 3 நாள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து புதுசாக இந்த 3 பாடங்கள். ரிவிஷனுக்கு வந்து 8 பாடம் வந்து நான் கொடுத்துருக்கேன் ரிவிஷனுக்கு, 3 நாளைக்கு 8 பாடம். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பெரிய பிக் டீல்லாம் கிடையாது, ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து 6 மணி நேரம் இருக்குது. 3 நாள்னா என்னது, 2 ஹவர் ரிவிஷனுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னா 6 மணி நேரம் இருக்குது. 6 மணி நேரத்தில் 8 லெசன் வந்து நீங்கள் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். படிக்கிறது நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க, ரிவிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 6th தமிழ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து அடுத்த 8 லெசனுக்கு நீங்கள் ரிவிஷன் கொடுக்கணும்.
செவன்த்து ஃபுல் ரிவிஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும், சரிங்களா? செவன்த்து தமிழ் வந்து ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருக்கணும். புதுசாக நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா எயித்து செகண்ட் டேர்ம் தமிழில், அதே மாதிரி மேக்ஸ் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், ஓகேங்களா? எயித்து செகண்ட் டேர்ம் வந்து தமிழில் படிச்சிருப்பீங்க. இது முடிஞ்சுதான் நெக்ஸ்ட்டு மூணு நாளைக்கு, நெக்ஸ்ட்டு மூணு நாள் இருக்குல்ல, ஓகேங்களா? இந்த மூணு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாரி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இதில் ஒரு நாலு லெசன் ரிமைனிங் இருக்குமா, இருபதில் வந்து இங்கே எட்டு, இங்கே எட்டு போயிடுச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நாலு லெசன் ரிமைனிங் இருக்கும். ப்ளஸ் இந்த லெசன் இந்த வாரத்தில், அதாவது நம்ம இந்த ஒன்பது நாளில் படித்த ஒரு ஆறு லெசன் இருக்குமா, ஸோ அந்த லெசனை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மூணு நாள் 23, 24, 25 இந்த மூணு நாள் வந்து கம்ப்ளீட் க்ரீன் லெசன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ணி முடிக்க போகிறோம். அதாவது 26 பாடங்கள், அதாவது எவ்வளவு, 26 லெசன்ஸு, 26 லெசன்ஸை வந்து நம்ம 25-3, ஓகேங்களா, 25-3-2022 அன்னைக்கு 26 லெசனை முடிச்சிட போகிறோம், ஓகேங்களா? 26 லெசன் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா 6th, 7th, 8th உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன், இங்கே பாருங்கள், 6th, 7th, 8th முடிக்க போகிறோம். ஜிகேயில் வந்து 26 லெசன்ஸ் முடிச்சிருப்போம் தரோவா. நெக்ஸ்ட்டு ஏன்னா ரிவிஷனோடு நம்ம முடிக்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டாண்டர்டு, 6th, 7th, 8th, ஓகேங்களா, இந்த மூணு பாடத்தை வந்து மூணு ஸ்டாண்டர்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மூணு டாபிக் கொடுத்துருக்கேங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், எல்சிஎம் HCF, அதுக்கப்புறமா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறமா ஆவரேஜ், ஓகேங்களா, எல்சிஎம் HCF, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஆவரேஜ், மொத்தம் வந்து மூணு டாபிக் கொடுத்துருக்கேன். எல்லாமே குட்டி குட்டி டாப்பிக்ன்றதுனால இந்த இதுவில் வந்து உங்களுக்கு மூணு இது கொடுத்துருக்கேன், சரிங்களா, எல்சிஎம் HCF, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஆவரேஜ். அப்போது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 25-3க்குள்ளே எவ்வளோ டாபிக் முடிச்சிருப்போன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, ஓகேங்களா, ரேஷியோ அண்ட் ப்ரப்போசிஷன், அதுக்கப்புறமா எல்சிஎம் HCF, அதுக்கப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறமா ஆவரேஜ். கிட்டத்தட்ட 7 டாப்பிக்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த இதுவுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேங்களா, டெய்லியும் ஒரு சம்மாக எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ 7 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இந்த இது படி, சரிங்களா? நீங்கள் என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க, என்னை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த 25ஆம் தேதி, ஓகேங்களா, 25ஆம் தேதி நம்ம கிட்டத்தட்ட பாதி கிணறு வந்து நம்ம கடந்துட்டோம். இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ், க்ரீன் லெசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முடித்து நம்ம கடந்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த இது வந்து உங்களுக்கு வந்து டிரைவ் லிங்கில் கொடுக்குறேன், இந்த வீடியோ கீழே வந்து டிரைவ் லிங்கில் வந்து இந்த பிளான், ஸ்டடி பிளான் ப்ளஸ் ரிவிஷன் பிளான் ஃபுல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டிரைவ் லிங்கில் கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம TNPSC குவிஸ் சேனல், அதை பற்றி நான் உங்கள் வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன், TNPSC குவிஸ் சேனலில் வந்து உங்களுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக டெய்லியுமே வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த குவிஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண அந்த 20 லெசன்ஸு கம் இந்த லெசன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு அந்த சேனலில் வந்து வீடியோ வரும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஃபாலோவிங், கீப் சப்போர்ட்டிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா. நன்றி.